ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நாம் வாழை இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைக்கும் தமிழர்களுக்குமான உறவு வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழை மரத்தின் இலை, தண்டு, பூ, காய், பழம் என ஒவ்வொரு பாகத்திலும் மருத்துவ பலன்கள் நிறைந்து காணப்படுகின்றன. தற்போது நாம் வாழை இலையின் மருத்துவ பயன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழை இலையில் பச்சையம் நிறைந்து காணப்படுகிறது. இதில் மெக்னீசியம் மற்றும் இரும்பு உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதனால் வாழை இலையில் சூடான உணவை வைத்து உண்ணும்போது அதில் இருக்கும் சத்துக்கள் நம் உடலில் சேர்கின்றன. மேலும் வாழை இலையில் இருக்கும் பாலிஃபீனால் நம் உண்ணும் உணவில் இயற்கையாகவே சுவையை கூட்டுகிறது. மேலும் நம் பண்டைய தமிழர்கள் அனைத்து விருந்துகளிலும் வாழை இலையிலேயே உணவை பரிமாறினர். ஏனெனில் உணவில் நஞ்சு இருந்தால் அந்த நஞ்சினை வாழை இலை முறிக்கும் தன்மை கொண்டது. மேலும் நம் பண்டைய தமிழர்கள் இந்த வாழை இலையின் நஞ்சு முறிக்கும் தன்மையை நன்கு உணர்ந்ததினால் திருமண பந்தலிலும் இடுகாட்டு பாடையிலும் மக்கள் கூடும் எந்த திருவிழா கூட்டங்களிலும் வாழை மரத்தினை கட்டி வைத்தனர். இவ்வாறு நம் பண்டைய தமிழர்கள் எதையும் அறிவியல் பூர்வமாகவே செய்திருக்கிறார்கள். மேலும் வாழை இலையில் உண்பது நஞ்சு நீக்க மட்டும் இல்லாமல் நமது முன்னோர் உணவு பரிமாறுவதற்கு வாழை இலையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அது பெரிதாக இருக்கிறது என்பது மட்டும் காரணமல்ல, வாழை இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறது. இதனால் உடலின் செல் சிதைவு ஏற்படாமல் இளமையுடன் இருக்க முடியும். அத்தோடு இந்த வாழை இலை மன அழுத்தம், புற்றுநோய் மற்றும் இதய நோய்களையும் தடுக்கிறது. மேலும் வாழை இலையில் இருக்கும் பாலிஃபீனோல் செல்களில் உள்ள டிஎன்ஏவை கதிர்வீச்சுகளிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் சிறுநீரக கல்லுக்கு வாழைத்தண்டு சாறு உகந்தது என்பது போல வாழை இலையும் சிறுநீரகம் மற்றும் விதைப்பை தொடர்புடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மேலும் சூடான சாப்பாட்டை வாழை இலையில் பரிமாறும் போது அந்த சூட்டில் இலை லேசாக வெந்து இலையின் பச்சையத்தில் உள்ள பாலிஃபீனோல் சாப்பாட்டில் கலந்துவிடும். இது சாப்பாட்டின் சுவையை கூட்டுவதோடு இதன் மூலம் அதில் உள்ள விட்டமின் ஏ, சிட்ரிக் அமிலம், கால்சியம் மற்றும் கரோட்டின் ஆகியவை நமக்கு கிடைக்கின்றன. வாழை இலையின் சிறப்பம்சமே அதன் குளிர்ச்சித்தன்மைதான். மரத்திலிருந்து அறுத்தெடுக்கப்பட்ட பின்பும் கூட வாழை இலை ஆக்சிஜனை வெளியிட்டு கொண்டே இருக்கும். வாழை இலையில் வைக்கப்படும் கீரைகள், காய்கள், பழங்கள், பூக்கள் ஆகியவை விரைவில் வாடாது. இதனால்தான் முன்பெல்லாம் பூக்கடைகளில் கட்டிய பூ வாங்கினால் அதை வாழை இலையில் தான் கட்டி தருவார்கள். அந்த பழக்கம் தற்போது இல்லை. மேலும் வாழை இலையில் சாப்பிடுவதால் இளநரை வராமல் நீண்ட நாட்கள் தலைமுடி கருப்பாக இருக்கும். மேலும் தீக்காயங்களுக்கு ஆளானவர்களை வாழை இலையில் தான் படுக்க வைப்பார்கள். வாழை இலையின் குளிர்ச்சியும் அது வெளியிடும் ஆக்சிஜனும் தீப்புண்ணுக்கு இதமாகவும் விரைவாக காயங்களை ஆற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. வாழை இலை சருமத்தில் ஒட்டாது மற்றும் நோய் தொற்று ஏற்படுத்தாது என்பதால் தீக்காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு வாழை இலை அருமருந்து. மேலும் தீக்காயம், வெந்நீர் பட்டு ஏற்பட்ட காயம், கொதித்த சூடான எண்ணெய் பட்ட காயம் போன்றவற்றிற்கு வாழை இலையின் குருத்து இலையை எடுத்து காயத்தின் மீது கட்டாக போடலாம். இதனால் மேற்படி காயங்களின் ரணங்கள் ஆறும். மேலும் தீக்காயங்கள் சின்னம்மையால் பாதிக்கப்பட்டவர்களை வாழை இலையில் தேன் தடவி படுக்க வைக்க வேண்டும். இவ்வாறு தினமும் ஒரு சில மணி நேரம் வாழை இலையில் தேந்தடவி படுக்க வைப்பதன் மூலம் விரைவாக தீக்காயங்களிலிருந்து குணம் பெறலாம். மேலும் இயற்கை மருத்துவத்தில் வாழை இலை குளியல் சிறப்பானது. உடலில் குறைந்த ஆடைகளுடன் இருக்க வைத்து உடல் முழுவதும் வாழை இலை சேர்த்து கட்டிவிட்டு மிதமான சூரிய வெப்பத்தில் சில மணி நேரம் படுக்க வைத்து விடுவார்கள். உடல் முழுவதும் தோலில் அடைபட்டிருக்கும் அனைத்து நுண்ணிய துவாரங்களை மீண்டும் திறக்க வைத்து தோல் மூலம் நம்மை சுவாசிக்க வைக்கும் ஒரு சிறப்பான முறையை நம் பண்டைய தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தனர். வாழை இலையில் சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் ஏற்படுகிறது என்பதோடு மட்டுமில்லாமல் சாப்பிட்டு முடித்தபின் வாழை இலை கால்நடைகளுக்கு உணவாகவோ நிலத்துக்கு உரமாகவோ மாறிவிடுகிறது. அதாவது அது கழிவாக மிஞ்சுவதில்லை. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தகவல் தேனி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.